ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் பார்த்திங்க மொஹிந்தர் அண்ட் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அமுல். அமுலில் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக மில்க் ஷேக் பார்த்தோம், அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பட்டர் மில்க்கும் இவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ரீசெண்டாக. ஸோ இதிலே பட்டர் மில்கில் பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ளேவர் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பைசி ஸ்பைசி பட்டர் மில்க்கு, இன்னொன்று வந்து மேங்கோ, என்னதுனா மேங்கோ மேங்கோ லஸ்ஸி, அப்புறம் இது லாஸ்ட்டு நார்மல் ஸ்வீட் இருக்காதா? நார்மல். ஸோ ஓகே, லைனாக மூணுமே காட்டுறேன். இதான் சாதா நார்மல் லஸ்ஸி, ஒயிட் கலர் இருக்குது, ஸ்வீட்டாக என்ன தெரில. செகண்ட் பார்த்தீங்கன்னா மேங்கோ லஸ்ஸி, மேங்கோ ஃப்ளேவர்டு, மேங்கோ ஃப்ளேவர்டு, ஓகே ஏதோ ஒன்று மேங்கோ ஃப்ளேவர்டு லஸ்ஸி. அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இது ஸ்பைசி பட்டர் மில்க் மஸ்தி. மஸ்தி என்ன இது மஸ்தி? ஓகே. ஸோ மூணுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வேறு வேறு மாறும். ஸ்பெஷலாக ஸ்பைசி மஸ்தி பார்த்தேன், மஸ்தி ஸ்பைசி பட்டர் மில்க் பார்த்தா 12 ருபீஸ் பர் பேக்கெட் வருது. பட் இது பார்த்தீங்கன்னா மேங்கோவை பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் வரும். மேங்கோ லஸ்ஸி பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் வருது ப்ரைஸு. அண்ட் நார்மல் ஒயிட் கலர் லஸ்ஸி வந்து பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ் வருது. ஸோ மூணுத்துக்கும் ப்ரைஸ் தான் டிஃபர் ஆகும். உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பெஸ்ட் பிஃபோர் பார்த்தீங்கன்னா சேம் 180 டேஸ் அரௌண்ட் 6 மந்த்ஸ் அதான் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று தான், 200 ml கிட்ட வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான எம்எல் தான். 200 ml இஸ் நார்மல். நம்ம மில்க் ஷேக் சாப்பிட்ட வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதோ எங்கள் அது கார்டில் காட்டுறேன், அதை பார்த்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 180 ml கிட்ட தான் வரட்டும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 20 ml எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஸோ பட்டர் மில்க் அண்ணாலே நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே வாங்க கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன டேஸ்ட் பண்ணலாம்? இங்கி பிங்கி பாங்கி. ஓகே, இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் இன் அ டாங்கி டெலிஃபோன் நம்பர் 1 2 3 யூ கோ ஃப்ரீ. இது போதும். ஓகே, இதில் ஸ்ட்ரா காணும். ஸோ நான் வேற ஒரு ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறேன், இதோட ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ் அமுல் ஒயிட் கலரில் ஸ்வீட் லஸ்ஸியாக தெரில, சோர்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் ப்ரோட்டீன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்கிறாங்க. ஷேக் வெல் பிஃபோர் யூஸ், அதுவும் பண்ணிட வேண்டியது தான். ஓகே. ஸோ அன்றைக்கமாக நான் ஸ்வீட் லஸ்ஸி தான் நினைக்கிறேன், பிகாஸ் இது பட்டரு. ஸோ இதனால ஸ்பைசி ப்ளஸ் ஸ்வீட்டே இருக்கும்னு நினைக்கேன். ஆமாம், ரோஸ் மில்க் அந்த ஃப்ளேவர் வருதுயா? ஸோ பார்த்தீங்களா, இது நார்மல் பட்டர் மில்க் அப்படி சொன்னால் ப்ளஸ் ரோஸ் மில்க்கு கொஞ்சம் எசன்ஸ் போட்ட மாதிரி, ப்ளஸ் சுகர் அண்ட் ஸ்வீட் லஸ்ஸி தான், பட் ரோஸ் மில்க் எசன்ஸ் போட்ட மாதிரி டேஸ்ட் வருது, ஒரு மாதிரி ஸ்மெல் டேஸ்ட் வருது, ஸ்மெல்லாம் சொல்லலாம். ஸோ அண்ணனுக்கு ட்ரை பண்ணி பார்ப்பான் உனக்கு என்ன. எனக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்வீட் பட்டர் மில்க் தான். ஸ்வீட் பட்டர் மில்க்கில் ரோஸ் மில்கோட எசன்ஸ் போட்ட மாதிரி கொஞ்சம் வருது, உங்களுக்கு தெரியுதா? ஒரு மாதிரி ரோஸ் மில்க் அந்த எசன்ஸ் வருது, ப்ளஸ் ஸ்வீட் தான், ஸ்வீட் பட்டர் மில்க் ப்ளஸ் பன்னீர் சோடா மாதிரி. பன்னீரா? பன்னீர் சோடா. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா பன்னீர் சோடா மாதிரி இருக்குது, பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. கொஞ்சம் நல்ல திக்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா பிகாஸ் பட்டர் மில்க்னால அவங்களுக்கு திக்னஸ் வராது மில்க் அளவு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரா தான் ரெண்டு திக் யூஸ் பண்ண போகிறேன், பிகாஸ் உனக்கு ஸ்ட்ரா தூக்கியாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? மேங்கோ. மேங்கோ எடுப்பா இல்லை பட்டர் எடுப்பா? மேங்கோ. மேங்கோ 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 எடுக்கவா? ஸோ ஓகே, மேங்கோ அது கிளியர் பண்ணிடாது, அதில் பைப்பில் எது இருக்கும் பாரு, தட்டு பைப்பு. ஓகே, பைப்பு க்ளீன் பண்ணி, பிகாஸ் அந்த ஃப்ளேவர் வரக்கூடாது, ஏன்னா ஒரு பைப் தான் காணும், ஸ்ட்ரா இல்லை. ஸோ ஓகே, ஷேக் பண்ணிட்டு. ஸ்வீட் லஸ்ஸி நல்லா இருந்துச்சு, மேங்கோ லஸ்ஸி நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஒரே ப்ராடக்ட் தான், ப்ராடக்ட் ரேஞ்ச் வெரைட்டி ஒன்று தான், பட் டேஸ்ட் வேறு வேறு, ப்ரைஸ் வேறு வேறு. ஓகேயா? ஸோ மேங்கோ லஸ்ஸி யுவர் விகோ. ஏன் மேங்கோ லஸ்ஸி நல்லா இருக்கு, நியூ ஃப்ளேவர் கச்சிச்சு, புதுச்சு ஃப்ளேவர் மேங்கோ. ஸோ மேங்கோ லஸ்ஸி பார்த்தீங்கன்னா நார்மல் கர்டில் கர்ட் மில் பட்டர் மில்கில் மேங்கோ இது போட்ட மாதிரி, எசன்ஸ் போட்ட மாதிரி நல்ல நல்ல டேஸ்ட் வருது. இதுக்கு நான் இன்னும் சாப்பிட்டுருவேன். ஸோ அண்ணங்க தண்டி பார்ப்பான், வேறு முறைச்சின்னு இருக்கா அப்போ தண்டு. எப்படி இருக்குது மேங்கோ லஸ்ஸி? இந்த லஸ்ஸியோட எனக்கு மேங்கோ லஸ் ரொம்ப பிடிச்சி, பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டி மாதிரியே தான் இருக்கு, லஸ்ஸி ஃப்ளேவர் இல்லை, ஃப்ரூட்டி மாதிரியே தான் இருக்குது. ஃப்ரூட்டி ஏதா பிளேட் ஃப்ரூட்டி மாதிரியே இருக்குது. வேணாம் விடு, வேணாம் அப்படியே வேணாம். ஸோ லஸ்ஸி மாதிரியும் இருக்குது, பட் லஸ்ஸியோட திக்னஸ் திக்னஸோட ஃப்ரூட்டி மாதிரி சொல்லலாம். இதோட இது நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது, பட் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சையே சொல்ல போனால் ஃப்ரூட்டி குடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அவனும் சொல்லணும், அவன் சொன்னதுக்கப்புறம் எனக்கு இது வந்துச்சு, இதுதான் ஃப்ரூட்டி மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரா எடுத்து, இதுக்கு ஸ்ட்ரா இருக்கட்டும், இந்த ஸ்ட்ரா இதுக்கு தனி ஸ்ட்ரா இருக்குது. ஸோ பரவாயில்ல. ஸோ இதுதான் லாஸ்ட்டு, சரி எப்படி சொல்கிறது, கொஞ்சம்
மோஸ்ட் செல்டு ப்ராடக்டாக இது. ஸோ அதனால தான் ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மியாக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதே 12 rupees ஆக்கியிருக்காங்க, எனக்கு இப்போ இருக்கு தெரியல. பட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் செல்டு ப்ராடக்டாக இருக்கும். ஸோ அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் 12 rupees ஆக்கினா கொஞ்சம் மீதி ரெண்டு ப்ராடக்டோட இது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி. ஸோ நல்லா பேரும் ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு போவாங்க. ஸோ நம்ம நார்தன் சவுத்தன் சைடில் பார்த்தா நிறைய பேருக்கு என்ன பட்டர் மில்க் ஸ்பைஸியாக தான் போட்டு கொடுப்பாங்க, கவனிச்சிருப்பீங்க. ஸோ அதனாலே அவங்க கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது, கொஞ்சம் கம்மி ப்ரைஸ் தான். ஸோ பார்ப்போம் என்னென்ன போட்டிருக்காங்க. இஞ்சி போட்டிருக்காங்க சொல்கிறாங்க, ஜீரகம், அப்புறம் சில்லி அண்டு கொரியாண்டர் மூணு போட்டிருக்காங்க. கொரியாண்டர் சொல்கிறாங்க, ஐயோ தப்பாக சொன்னால் சொல்லிக்கோங்க. என்ன சொல்லி கழுத்துக்குள்ளே இருந்துச்சு. ஸோ ஓகே, மூக்கில் ஏறிச்சு. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா இஞ்சியோட இது, இஞ்சி இஞ்சியோட தெரியும் அந்த பச்சை தெரியாது, இஞ்சியோட ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர். அண்ட் ஜீரகமாக என்ன க்யூமின் நினைக்கிறேன், க்யூமனோட இது. அண்டு சில்லியோட கொஞ்சம் மைல்டு ஸ்பைசினஸ் வருது. அப்புறம் தெரில சாண்டனே தண்ணி பார்ப்பான். இந்த டைப் ஆஃப் பட்டன் நான் குடிச்சதில்ல. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னா நான் ப்ரிஃபரன்ஸ் எடுப்பேன் எப்பவுமே. அது வந்து கொஞ்சம் ஸ்பைசியான டைப், கொஞ்சம் ஜீரகம் தெரியுது. அந்த ஆனால் ஜீரகம் போட்ட ஜீரகம் இஞ்சி அண்ட் சில்லி சில்லி கொத்தமல்லி கொத்தமல்லி ப்ளஸ் சில்லி போட்டிருக்காங்க. ஸோ சில்லி பிகாஸ் ஸ்பைஸ் கம்மியாக வச்சுருக்காங்க. அதுக்காக மட்டும் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சைட் நிறைய போவேன். பிகாஸ் எனக்கு இது புதுசாக சொல்ல மாட்டேன், குடிச்சது இல்லைப்பா அவ்வளோ. பட் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள செய்கிற பட்டர் மில்க் மாதிரி நம்ம ஓனாக செய்யும்போது கொஞ்சம் வேறு மாதிரி ஓன. பட் இது கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கு. ஸ்பைசி கொஞ்சம் அதிகம் நம்ம ஊரில் செய்யும்போது, நம்ம வீட்டு ஐ மீன் என் வீட்டில் இல்லை. ஸோ ரிலேஷன் பார்க்குறது இல்லை, கழிச்சு குடிச்சு தானே நல்லா இருக்கும். ஸோ மூணுத்தையும் சாப்பிட்டாச்சு, சாரி குடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு இது ரோஸ் மில்காட்டும் இருந்துச்சு, பட்டு பன்னீர் சோடா மாதிரி இருந்துச்சு பச்சை சோடா போனால். ஸோ இது ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15 rupees தான் மார்ஜின் ப்ரைஸ், பரவாயில்ல. 200 ml 15 rupees நல்லா தந்தாங்க. செகண்ட் மேங்கோ லெஸ்ஸு அதான் நானும் சொல்ல வரேன், 15 rupees பரவாயில்ல. டெட்ரா பேக் போட்டு தராங்க. டெட்ரா பேக்னு எப்படி சொல்லுங்கள், மூணு லேயர் ஆஃப் பேக்கிங் இருக்கும். இந்த அமுல்ல சரி பிறகு எல்லாம் ப்ராடக்ட் வந்தீங்க, பேக்டு ப்ராடக்ட் போனால் டெட்ரா பேக்கிங். டெட்ரா பேக்கிங்னா ஒன்றுத்துக்கு மூணு லேயர் இருக்கும். தட் மீன்ஸ் உள்ள சில்வர் காப்பர், நடுவில் ஒரு இன்சுலின் மாதிரி, மேலே வந்து ஒரு கோட்டிங். ஸோ மூணு பேக்கு. ஸோ எக்ஸ்பைரேஷன் சீக்கிரம் ஆகும், அதனால 180 days வரைக்கும் இதோட எக்ஸ்பைரேஷன் போகும். இல்லை நார்மலாக பார்த்தீங்கன்னா மில்க்லாம் பார்த்தீங்கன்னா 1 to 2 days இதாக எக்ஸ்பயர் ஆகும். ஸோ இவங்க யூஸ் பண்ண டெட்ரா பேக்கிங்கால் தான் அந்த ப்ரைஸ் வேல்யூ ஹைக் ஆகும் மோஸ்ட்லி சொல்ல போனால். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா லஸ்ஸி, மேங்கோ லஸ்ஸி நல்லா இருந்துச்சு. பட் பச்சை சாப்பிட்னா சொன்னால் ஃப்ரூட்டி மாதிரி இருந்துச்சு, பட் டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. கர்டோட ஃப்ளேவர் அவ்வளோ அதாவது இல்லை, பட் டேஸ்ட்டில் போகிற நல்லா இருந்துச்சு. மேங்கோ நல்ல இது காட்டிச்சு. இது பார்த்தீங்கன்னா ஸ்பைஸியாக இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா க்யூமன் ஸ்பைஸ் லெவல் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸ்லாம் மோர் குடிக்கிறோம், மோர் சொல்லலாம், மோர் பச்சை மோர் சொல்லலாம், அந்த ஸ்பைஸ் மோர் குடிக்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மூணுத்துக்கும் ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மூணுத்தில் ஃப்ளேவர் என்ன பிடிச்சிருக்கு, இல்லை என்ன இந்த பிகாஸ் மூணுமே பார்த்தீங்கன்னா மூணுமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வேறு வேறு, பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரைஸ் என்ன தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேங்கோ தான் பிடிச்சது. மேங்கோ அண்ட் இது கொஞ்சம் சைடில் தான் வைப்பேன், பட் மேங்கோ எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஃப்ரூட்டி மாதிரி இருந்துச்சு. ஸோ அது இதுனா பிடிக்கும், பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் செஞ்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் வருது. ஸோ அண்ணனுக்கு எது பிடிச்சோ அதை கேட்கலாம். உங்களுக்கு என்ன நான் பிடிச்சது மஸ்தி இதுதானா. ஸோ அண்ணனுக்கும் மஸ்தி தான் பிடிச்சிருக்கு, பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைசினஸ் இது ஒரு மோர் ஆட்டோ இருக்குது நம்ம லோக்கலில் சொல்ல போனால். ஸோ மூணு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். உங்களுக்கு வேறு எதாவது இந்த மாதிரி சாரி உங்களுக்கு இந்த மூணு கேட்டகிரிலேருந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் நம்ம ரிவ்யூ பண்ணினிருப்போம், இல்லை இந்த மாதிரி நியூ ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணினிருப்போம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் ஏதாவது தெரியுது ஏதாவது ரிவ்யூ பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணி விடுங்க, நம்ம தாராளமாக ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், பை.